ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படிங்க புத்தாண்டு அன்னைக்கு ஒரு ஸ்வீட் இல்லாமல் எப்படி, அதனால் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு பாயாசம் தாங்க நம்ம செய்ய போகிறோம். என்ன பாயாசம்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம். எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் தேவை, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாசிப்பருப்பு 3/4 கப், வெல்லம் 1 கப், தேங்காய் பால் வந்துங்க 2/3, 3/3 இது 1/2 பால், அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், தேங்காய் துண்டுகள். இப்போ ஒரு கடாயம் வச்சுருக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லைங்க, லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். தீயை விட்டுறாதீங்க, கலர் மாற வேண்டியது இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க வறுக்கிறதுக்கு. நீங்கள் வறுத்து பாயசம் செஞ்சு பாருங்களேன், செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்துட்டேங்க பாசிப்பருப்பை, குக்கரில் கொட்டிக்குவோம். இதில் 3/4 கப்பு நம்ம பாசிப்பருப்பு போட்டிருக்கோங்க, ஆனால் 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இது 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்குவோம் கேஸை. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோங்க, இதில் 1 ஸ்பூன் நெய் விடுறேங்க. நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே தேங்காய் வறுத்து எடுத்துக்கோங்க. அட ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுத்துட்டோங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துருவோம். இதே நெய்யில் முந்திரி, திராட்சையும் வறுத்துக்கலாங்க. இப்போது அந்த தேங்காய் வறுத்த நெய் பாக்கி இருக்குங்க, அதுலேயே நம்ம முந்திரியும் போட்டுக்குவோம். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க முந்திரி, திராட்சை அதிலே சேர்த்திடுவோம். இப்போ இதுல 3/4 கப்பு நம்ம பாசிப்பருப்பு போட்டோங்க, அதனால 1 கப்பு வெல்லம். இப்போ இந்த வெல்லத்தை வந்து நல்லா தண்ணியில கரைச்சு நம்ம வடிகட்டிக்குவோங்க, ஏதோ தூசின்னு இருக்குமான்னு. கொஞ்சம் வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும். கொஞ்சம் கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டிக்குவோங்க. இப்போது நான் பாசிப்பருப்பு வேக வச்சு அதே குக்கர் தாங்க போட்டிருக்கேன். வெந்த பிறகு பாசிப்பருப்பு எடுத்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி ஊற்றிருக்க குக்கருக்குள்ளே இப்போ அந்த பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சதும் ஊற்றிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க பருப்பும் வெல்லமும். ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்ல வச்சு வேக வச்சிருக்கலாங்க. இப்போ நம்ம 2வது தேங்காய்ப்பால், 3வது தேங்காய்ப்பால் ஊற்றிடலாங்க. ஊற்றி கொதிக்க வேண்டியது இல்லைங்க, சிம்ல வச்சு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுறலாங்க. ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. நீங்க நான் கடைசியில போடுறேன், வெல்லம் போடும்போது நீங்க போட்டுக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, திராட்சை. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. 1வது தேங்காய்ப்பால் ஊற்றிடலாங்க, அவ்வளோதாங்க. இப்போ சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் தயாருங்க. லாக்டவுன் பீரியட்க்கு நம்ம எங்கேயும் வெளியே போய் எதுவும் வாங்கிட்டு வர முடியாதுங்க. இருக்கிற பொருள் வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் இந்த நியூ இயர் நம்ம செஞ்சுருக்கோங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.